நல்லா சாப்பிடு. ஆ காட்டு. டேய், எங்க நீ சட்டில பால காணோம்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊற்ற. பால் சோறு எடுத்த பால் சோறு என் வாழ்க்கையே நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல் தடவை நடத்துடா பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது, உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன், இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, போடா. மாமியார் சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலமை நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலமை பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும், அது வரைக்கும் நான் தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ. செல்லக்கிளே, போய் ரெடி ஆயிக்க. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெடிங்க சாமே? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமே. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம். இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலமைச்சருக்கு இடைஞ்சலா இருந்தானே முரமாம, அவனுக்கு பன்னி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க, எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க நடக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டே தவுட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேலை உங்க ஒப்பன் தவுட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய் வியாபாரம் பண்ணியிருந்தானா? முதலீடுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த கெட்டின புருஷன் மட்டும்தான்,
நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் 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 தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏறா 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 பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்தை கால இருந்த கொலுசு அத்தி இது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா? அந்த பொண தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கல விடுறாவன. இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு மாட்டேன். என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி புடவை துவைக்கிற தப்பு இல்ல, நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது நாய் போச்சு, அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா. இருக்கிறது ஒரே பாவாடை. என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கிறிய. 100 எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெயோடையும் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்பா. பாப்பா எனக்கு வெக்க இல்லமா, பாரு டிப்போ கணக்குல வச்சிருக்கான். என்னடா இது? கொலவளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலவளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. நிறுத்துங்கடா, இவ்வளவு இருக்கிற கூட்டு வந்தீங்க. எல்லாம் உனக்காத்தாப்பா போட்டு தாக்க. ஏய் தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா. திருப்பி விடுறா என்றா ஆறுமுகம் ஐயா. ஒன்றரை பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல? அவ சந்தோஷமா இல்லைங்க, அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. யோ அங்க பாரியா, எங்க பாக்கணும்? இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டாலே வந்து தொலை. என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல? அவனு கிடக்குறானுங்க நாய் பசங்க. அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு. நல்லதுங்க அண்ணா, இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கா? இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு. எந்த விஷயத்தையும் முத்து விட கூடாது பாரு. ஆமா, முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு. அத நம்ம விடாம அமுக்கிடணும். ஐயா கணக்கு ஐயா, தண்ணி அங்க பாயுது, இங்க என்ன பண்றாக்கும்? இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான். எப்பா ஒரு இளநி ஒண்ணு ஏறி புடுங்க. ஏறத்துக்கு ஆள் இல்லீங்க. இறங்குறக்கா ஆள் இருக்கா? அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா. என்ன திங்கிற பக்கம் இல்லீங்கண்ணா? எதுதான் திங்கிறதுக்கு பக்கமா வந்திருக்கு? கணக்கு அப்போ நீ என்ன சாப்பிடற? ஏதாவது சொல்லுங்க, சாப்பிடுறேன். கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வை. இவ ஒரு கஸ்மானம் முடிச்சுவன். யோ கணக்கு அப்போ போர் அடிக்கிறது கொஞ்சம் பொடி போடலாமா? எனக்கு பழக்கம் இல்ல அப்போ. உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா? எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப பார் கவுண்டர், நீங்க தும்முனீங்களா? இல்லையப்பா. ஏயா நீ தும்முனியா? இல்ல அப்போ. தம்பி நீங்க தும்முனீங்களா? இன்னும் வருது பார். கவுண்டர் இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு. உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டு குழு வச்சிருக்கான். எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா கெடுச்சு போங்கடா, போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற, தூக்கிட்டு போடா. ராசா இந்த சாவிய வச்சுக்க, காஞ்ச மாடலாம் தெரியுது, கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா ரெண்டு உண்டே பத்திரமா வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டிச்சாத்தா? இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற, இந்த கடை விளங்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா. யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல எட்டி மிதிச்சிருவேன். சரித்தான் விடுப்பா, இல்லங்க ஒரு டீ போடு.
ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. டேய் இவனுக்கு ரெண்டு வடை கொடு. ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு, தலைய குழம்பு வச்சிரு,
கால பாய வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா துணி எடுத்து ஆட்ட புடி, எடு துணிய. முக்கவாசி ஆடு காவாசி நாயே. ஐயோ முச்சுடு நாயங்க, அடிச்சிருப்பது பக்கம். உங்க அண்ணன் ஒருத்த ஊர சுத்திட்டு இருந்தா, அவங்க சைக்கிள திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா தேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாள், அவங்க வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம், இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார ஓடிச்சு போடுவேன். சைக்கிள் கைய வச்சு கைய வெட்டி போடுவேன் ராஸ்கல். ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா, லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்ல, இவனுக்கு. யாரு இந்த களவாணி பயல நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய? நீ அண்ணே கொடுங்க, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு, இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்புய இடம் போடுத்தீங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ பிளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா, பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்க முனிசிபாலிட்டி குப்பையன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய? அண்ணே விடுங்கண்ணே, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம், இத போய் இந்த களவாணி போய் கிட்ட ஐடியா கேக்குறிய? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது, வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கிற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லாரும் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணு, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, போட்டுக்கோ பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. சொல்லுகளே, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியா வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியாருன்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறுவாறு எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நலகாலம் பொறுக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் தாடி இருக்கிற யோ திருடுறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அங்க கையை வச்சு இங்க கையை வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாயா? அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண, அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா சொல்றான்? இங்க பாருங்க, நான் அவத்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பொறுக்கறதாடா?